Hi friends, welcome to Classy Indian Cooking. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி, சன்னா மசாலா பூரி அண்ட் சப்பாத்தியோட. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கிளாசி இந்தியன் குக்கிங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இன்ஸ்டாகிராமில் இந்த ஐடியில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சன்னா மசாலா பூரியோட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது நம்ம இதில் பார்க்கலாம். சப்பாத்தியோட கூட நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்னா வந்து 250 grams எடுத்திருக்கேன். ஓவர் நைட் ஊற வைக்கணும், இல்லைனா 8 hours ஊற வைக்கணும். அப்புறம் அரைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, சோம்பு அதெல்லாம் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் மசாலா ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஓவர் நைட் சோக் பண்ண சன்னாவை நம்ம சேர்த்து ஒரு 5-6 whistles வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சன்னாக்கு மட்டும் ஒரு 1.5-2 teaspoons வரைக்கும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சன்னா நல்லா வேகணும். இப்போ விசில் வந்துடுச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி உடஞ்சி வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு ஆனியன் பேஸ்ட் ஃபர்ஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 2 onions இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி ரஃபாக சாப் பண்ணது, பூண்டு 4 பல்லு, சோம்பு 1 spoon சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது தக்காளி, 1 தக்காளி எடுத்திருக்கேன். அதை ரஃபாக சாப் பண்ணி நம்ம தக்காளி விழுது அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. இப்போ ஆனியன் பேஸ்ட் இந்த மாதிரி தக்காளி விழுது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க சன்னா 2 கரண்டி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்கறதுக்காக. ஏன்னா நம்ம கோகோனட்லாம் எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, அதனால் கிரேவி திக்காக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது கடாயில் 2 tablespoons எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஒன்றுன்னா சேர்க்கணும். பிரிஞ்சி இலை 2, ஸ்டார் அனீஸ் 2, பட்டை 2, ஏலக்காய் 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லேசாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுது இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1 teaspoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பேஸ்ட் வதங்கிறதுக்காக 1 teaspoon உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஓரளவு வதங்கின அப்புறமா பச்சை மிளகாய் 2 இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். கூட அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு நான் 1.5 spoons சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மசாலா ஒன்றுன்னா சேர்க்கலாம். தனி மிளகாய் தூள் 1 tablespoon, தனியா தூள் 1 tablespoon, அப்புறம் சன்னா மசாலா 2 tablespoons. சன்னா மசாலா நம்ம கடையில் கிடைக்கும், எது வேணுமோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சன்னா அரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கிரேவிக்கு 1 thickness கொடுக்கும். இப்போ இது கொதிக்கும் போது நம்ம வேக வச்சுருக்க சன்னா அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். தண்ணி கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ வேறு எந்த தண்ணியுமே சேர்க்காம நம்ம வேக வச்ச தண்ணியே ஊற்றி இந்த சன்னா மசாலாவை நம்ம செஞ்சிடலாம். இது 1 teaspoon சர்க்கரை சேர்க்குறேன். இது டேஸ்ட்டுக்காக தான், ஆப்ஷனல். நீங்கள் வேண்டானா விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா
நம்மளோட சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இது ஆறினதுக்கப்புறம் இன்னும் கூட திக்காகும். ரொம்ப வாட்டரியாக இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும் போது நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த சன்னா மசாலாவை நான் பூரியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பூரி சன்னா மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.